பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் இந்தியா முன்னோடியாக திகழ்வதாகவும் கார்பன் புகை வெளியேற்றத்தை தடுக்கும் இலக்கை இந்தியா விரைவில் எட்டும் என்றும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கார்பன் புகை குறைப்பு குறித்த இந்தியாவின் இலக்கான முப்பத்தி ஐந்து சதவீதத்தில் இதுவரை இருபத்தி ஒன்று சதவீத இலக்கை எட்டியிருப்பதாக கூறினார் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான இந்தியாவின் முயற்சிகள் தொடர்வதாகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க இந்தியா எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு அண்மையில் ஐநா பருவநிலை மாற்றம் குறித்த மாநாட்டில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கும் நலன்களுக்கும் எதிரான எந்தவொரு முடிவும் ஐநா மாநாட்டில் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரேசில் தென்னாப்பிரிக்கா இந்தியா சீனா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பேசிக் அமைப்பும் வேறு நாற்பது வளரும் நாடுகளும் ஒன்றிணைந்து பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சினையில் உரிய முடிவெடுத்து பலன் அடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் பருவநிலை மாற்றத்திற்கான நிதி தொழில்நுட்ப பரிமாற்றத்தை குறைந்த கட்டணத்தில் பெறுவது நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு ஐநா மற்றும் பாரிஸ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த கொள்கைகளை பின்பற்றுவது போன்றவை தற்போதைய அவசிய தேவை என்றும் ஜவடேகர் குறிப்பிட்டார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நானூற்று ஐம்பது ஜிகா வாட்டுகளாக அண்மையில் அதிகரித்திருப்பதுடன் சக்தி பயோ எரிபொருள் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகளும் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார்